வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் பயன்படக்கூடிய அலர்ட் பாக்ஸ், கன்ஃபார்ம் பாக்ஸ், ப்ரான் பாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அலர்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது எங்காவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு அடிக்கடி வெப்சைட்டில் போனால் நீங்கள் பார்க்குறதுக்கூடிய ஒரு பாக்ஸாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு சில இடங்களில் இந்த பேஜை விசிட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. சில நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம்லாம் எழுதியிருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணும்போது சில இடங்களில் வந்து உங்களுடைய நேம் ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லை உங்களுடைய மொபைல் நம்பரில் உங்களுடைய டிஜிட்ஸ் எல்லாம் கவுண்ட் கம்மியாக இருக்கும், 10 டிஜிட்டில் பதிலாக ஒரு 12 போட்டிருக்கலாம், இல்லை 9 டிஜிட் போட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் உங்களை வார்ன் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வார்ன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு அலர்ட் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, வேலிடேஷன் ரிலேட்டடெல்லாம் அலர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாக்ஸ். கன்ஃபார்ம் பாக்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஃபைனலாக வந்து ப்ரொசீட் பண்ணும்போது ஓகே இதை நான் வந்து ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசர்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் கேட்டுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கன்ஃபார்ம் பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் யூசர்கிட்ட வேல்யூ வாங்கி ப்ரொசீட் பண்ணுறதாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கோடிங்கில் வந்து ஜஸ்ட் இதுக்கான டைட்டில் வச்சுருக்கேன், ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இது அதுக்கான CSS கோடிங் அண்டு பாடி, தென் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறேன்னா டைட்டில், தென் எம்டி பேராகிராஃப் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், அதுக்கான நார்மலாக ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் எம்டி ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணி எப்படி அலர்ட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரம்ப பார்ட் 1லேயே பேசும்போது இந்த அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா, ஹாய் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன், இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போதே ஹாய் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, இதை நான் ஓகே கொடுத்துறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் மூலமாகவும் கால் பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணிடுறேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனோட நேம் செக். ஓகேங்களா, இப்படி எழுதிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மெசேஜை வந்து என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன், டோன்ட் விசிட் திஸ் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், நம்மளுடைய பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு அலர்ட் பாக்ஸ் வரல. இப்போ என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, டோன்ட் விசிட் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸரை வந்து வார்ன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அலர்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் கன்ஃபார்ம் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அலர்ட் பாக்ஸ் எல்லா இடத்துலையும் காமிச்சிருச்சு. கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். ஃபைனலாக ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும், அவர்கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அலர்ட் அப்படிங்கிறத நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்குள்ள கன்ஃபார்ம் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன், கன்ஃபார்ம். ஓகேங்களா, இதுக்குள்ள வந்து என்னுடைய மெசேஜை பாஸ் பண்ணிக்கிறேன், ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பண்ணி, ஆ ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இங்கே நல்லா பாருங்கள், ஓகே அப்படின்னு ஒன்று இருக்குது, கேன்சல் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷனை இது கொடுக்கும். ஸோ கன்ஃபார்ம் பாக்ஸில், ஆனால் அலர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் ஓகே அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுக்கும், ஜஸ்ட் அது வான் தான். இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும். நான் ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா நான் கால் பண்ணுற இடத்துக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டன் ஆகும், அதாவது பூலியன் ட்ரூ, ஓகே அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கேன்சல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பூலியன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டன் ஆகும், இல்லை அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு நாங்கள் ஓகே அப்படின்னு நான் சப்மிட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஏரியாவில், அதாவது இந்த இஃப்ங்கிற பிளாக்கில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் ஆகும். ஓகேங்களா, அப்படி ட்ரூ அப்படின்னு எனேபிள் ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை நான் கேன்சல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டன் ஆகும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டன் ஆகும்போது நான் எல்ஸில் என்ன யூஸ் பண்ணுறனோ அந்த பிளாக் வந்து இங்கே நான் என்ன சொல்லியிருக்கணும்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நான் ட்ரூ அப்படின்னு ஒர்க் கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஓகே அப்படின்னு நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படிங்கிற போது இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதை நான் என்ன பண்ணுறேன்னா document.getElementById. ஐடி வந்து அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா P1 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே வந்து P1 அப்படின்னு நம்ம கொடுப்போம். இதோட இன்னர் HTML is equal to
தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், மெசேஜை தேங்க்யூ அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ வந்து செக் பண்ணி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணுறோம், சேர் டு ப்ரொசீட் கேட்குது, ஓகே கொடுக்குறேன், இங்கே வந்து தேங்க்யூ அப்படின்னு வந்துருச்சு, கரெக்ட் தானே? இப்போ அகெயின் கிளிக் பண்ணுறேன், கேன்சல் கொடுக்குறேன், தெர் இஸ் நோ சேஞ்ச். அதாவது என்னென்னா, ஆல்ரெடி இன்னர் எஸ்டிஎம்எல் என்ன பண்ணிட்டோம்னா தேங்க்யூ வச்சிட்டோம், அதனால் அங்கே தேங்க்யூ அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபால்ஸ் கேன்சல் சொன்னால் ஃபால்ஸ்ன்னு தானே சொன்னேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ காப்பி அண்ட் ஹியர் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலான்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ போய் கிளிக் பண்ணுறேன், ஷேர் டு ப்ரொசீட், ஓகே அப்படின்னு கொடுக்குறேன், தேங்க்யூ அப்படின்னு வருது. தென் கிளிக் பண்ணுறேன், கேன்சல்னு கொடுக்குறேன், அண்ட் ஒன் மினிட். ஸோ கேன்சல் அப்படின்னு கொடுக்குறேன், அதே தேங்க்யூ தான் இருக்கா? ஓகே, ஆ ஃபைன். இங்கே என்ன பண்ணுறோம்னா, தேங்க்யூ அப்படிங்கிறது போல் வேறு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், ஓ சாரி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், ஒன் மினிட். ஓகேங்களா? நவ் வி வில் செக், அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் மாற்றாமல் வச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து கிளிக் கொடுப்போம். ஸோ இப்போ ஓகேன்னு சொல்லலாம், தேங்க்யூ அப்படின்னு வரும், அகெயின் கிளிக் பண்ணுவோம், கேன்சல்னு கொடுப்போம், ஓ சாரி அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே அப்படின்னு நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது பூலியன் வந்து ட்ரூ, அதாவது எனேபிள் ஆகும். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளாக் ரன் ஆகும். கேன்சல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகும். அதாவது எல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுக்குறத அந்த பிளாக் என்னவோ அதை வந்து ரன் பண்ணோம். ஸோ இந்த இஃப் எல்ஸ் போட்டது எதுக்காகனா, கன்ஃபார்ம் பாக்ஸில் வந்து நான் ஓகேன்னு ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன், கேன்சல்னு ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன். அது ஓகேன்னு பண்ணும்போது எனக்கு வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் அது கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது யூசர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ அடுத்து வந்து ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நான் என்னுடைய பேஜில் விசிட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், என்னோட ஃபர்தராக நான் ப்ரொசீட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், என்னுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் வந்து என்னுடைய பேஜை விசிட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 1234 அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஒன் மினிட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ப்ராம்ப்ட் பாக்ஸை நம்ம கால் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ ப்ராம்ப்ட், இந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து யூசருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இடத்துல அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது அதோட இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும் அல்லவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துட்ட எம்டியாக நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். இந்த எம்டிங்கிறது அந்த யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? நம்ம ரன் பண்ணும்போது இதை நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் அப்படிங்கிற கண்டிஷன் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். இஃப் அப்படிங்கிறதுல நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் த பாஸ்வேர்ட் இஸ், ஓகேங்களா, அவர் டைப் பண்ண பாஸ்வேர்ட், ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு 1234 அப்படின்னு இருந்தால், அவருடைய பாஸ்வேர்டு வந்து 1234 அப்படின்னு அசைன் ஆகி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன சொல்கிறேன், தேங்க்யூ அப்படிங்கிற மெசேஜ் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அப்படி இல்லை, மாற்றி தப்பாக டைப் பண்ணிட்டாரு, பாஸ்வேர்டு வந்து ராங்காக ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னா சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல எல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், எல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே வந்து யூசர்கிட்ட ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் காமிச்சிருக்கு. யூசர்கிட்ட வேல்யூ வாங்குறதுக்காக ஒரு இன்புட் பாக்ஸ் மாதிரி நமக்கு காமிச்சிருக்கு. ஐ மீன் த டயலாக் பாக்ஸில் எனக்கு வந்து வேல்யூ வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த வேல்யூ வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுற ஏரியா தான் இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து வேல்யூவை என்ட்ரு பண்ண போகிறேன், 1234 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படி நான் என்ட்ரு பண்ணுற இந்த 1234 என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன்னா, ஓகே அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஃபார்ம் வந்து ட்ரூ ஆகும். ஐ மீன் ட்ரூ அப்படிங்கிற போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஏரியாவில் நான் அங்கே என்ட்ரு பண்ணுற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி நான் என்ன வேல்யூ என்ட்ரு பண்ணுறேனோ அதுதான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும்.
ஓகேங்களா? அப்படி நான் என்ட்ரு பண்ணுறது அங்கே 1, 2, 3, 4 இருந்தால் மட்டும் எனக்கு இதை ப்ரொசீட் பண்ணும், அப்படி இல்லைன்னா எல்ஸ் வாட்டை ப்ரொசீட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1, 2, 3, 4 என்ட்ரு பண்ணியிருக்கோம், ஓகே கொடுப்போம், தேங்க்யூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் மாற்றி என்ட்ரு பண்ணுறேன், ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்ட் 1, 2, 3, 5 அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ரொசீட் பண்ணுறேன், என்ன ஆகுது, ஓ சாரி அப்படின்னு வருது. ஆக்சுவலி இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்கி ஃபர்தராக நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஸோ மூணு விதமான பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒன்று அலர்ட் பாக்ஸ், இன்னொன்று கன்ஃபார்ம் பாக்ஸ், இன்னொன்று ப்ராம்ப்ட் பாக்ஸ். அலர்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது வார்ன் பண்ணுறதுக்காக, கன்ஃபார்ம் பாக்ஸுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுறதுக்காக, ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது யூசர்கிட்ட இருந்து வேல்யூவை வாங்கி ப்ரொசீட் பண்ணுறதுக்காக. நன்றி நண்பர்களே.